தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் இளைஞரை கொலை செய்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த கணபதியின் மகன் அரவிந்தன் அதே பகுதியில் வசித்து வரும் தென்காசியை சேர்ந்த பெண் ஒருவரை கலப்பு திருமணம் செய்துள்ளார். தென்காசியில் வேலை தேடி வந்த அரவிந்தன் அப்பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி வந்துள்ளார். இதையடுத்து கடந்த 3 தேதியிலிருந்து அவர் காணாமல் போயுள்ளார். புகாரின் பேரில் அரவிந்தனை தேடி வந்த போலீசார் கீழப்புலியூரை சேர்ந்த சீதாராமன், மணிகண்டன், பொன்னரசு, தம்பிரான், அருணாச்சலம் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள்தான் அரவிந்தனை கத்தியால் குத்தி கொலை செய்து கீழப்புலியூரில் உள்ள கல்குவாரியில் இருக்கும் குளத்தில் உடலை போட்டது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் அரவிந்தன் கொலை செய்யப்பட்டதற்கு முன் விரோதம் காரணமா என உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கில் அரவிந்தன் மனைவியின் உறவினர்கள் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.